ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக, ப்ரெக்னென்சி டெஸ்ட் ரிலேட்டடாக நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கமெண்ட் என்னென்னா, ரெண்டு நாள் பீரியட் தள்ளி போயிருக்கு, ஸோ டெஸ்ட் பண்ணலாமா, எனக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோஸில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கமெண்ட், அதாவது 2 days தள்ளி போயிருக்கு, 3 days தள்ளி போயிருக்கு, ஸோ வந்து நான் செக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ 2 days உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு, 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு பீரியட் வராமல் இருக்குது, பட் நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்டில் டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக காட்டுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் இர்ரெகுலர் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கணும் உங்களோட பீரியட்ஸை. ஏன்னா எல்லாருக்குமே 30 நாளில் பீரியட் வந்துருமானா கிடையாது. 32 ஆகலாம், 33 ஆகலாம், 35 ஆகலாம், 37 ஆகலாம். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வரும். ஸோ 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு பீரியட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெகுலர். ஸோ 35க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட். பட் 30க்கும் 35 டேக்கும் உங்களுக்கு பீரியட் டேட் டிலே ஆகுது, அதாவது இந்த மாதம் 32 வருது, அடுத்த நாள் 34 வருதுன்னா அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இர்ரெகுலர் மாதிரி தான். ஏன்னா ஒரு பீரியட் சைக்கிள்ன்றது 28 நாள். ஸோ 30 நாளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 2 days லேட்டாக தான் வருது. ஸோ 35ன்னும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் கேட்டகரியில் தான் நீங்கள் வருவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 30 நாள் பீரியட் ஆகுது. ஸோ 1ஆம் தேதி ஆகுதுன்னா அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி ஆகுது, 30 நாளில் பீரியட் ஆகுது. ஸோ எனக்கு கரெக்டாக வருது, நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுக்கலாம், பட் 2 days தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 3 days பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்ம உடம்பில் சில நாட்கள் கழித்து HCG ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். அந்த HCG ஹார்மோன் உற்பத்தியாகி அது நம்ம உடம்பில் கலந்து இருந்தால் மட்டும்தான் அந்த யூரினில் அந்த HCG ஹார்மோன் வந்து இருக்கும். நம்மளோட கிட்டில் வந்து நம்ம யூரின் ட்ராப்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த யூரினில் HCG ஹார்மோன் இருந்தால் நமக்கு டபுள் லைன் பாசிட்டிவ் காட்டும். ஒரு லைன் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல HCG ஹார்மோன் இல்லை, அதாவது நம்ம ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே இந்த HCG ஹார்மோன் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட கரு உருவாகி 2 வாரம் கழித்து தான் இந்த HCG ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் உற்பத்தி ஆகும். அந்த HCG ஹார்மோன் எப்படி அதிகமாகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை அது பல மடங்கு அதிகமாகும். ஸோ இப்போ இன்றைக்கி 40 இருக்குன்னா நாளைக்கு 80, அதுக்கடுத்து 160 அந்த மாதிரி 2 மடங்கு பார்த்தீங்கன்னா, இது சில நாட்கள்லேயே இந்த HCG ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் 15ஆம் தேதி நடந்திருக்குன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி கரு உண்டாயிருக்கும். அப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி கரு உருவாயிருக்குன்னா உங்களுக்கு HCG ஹார்மோன் உடம்புல உற்பத்தியாக குறைஞ்சது 1 வாரத்திலிருந்து 2 வாரத்து வரைக்கும் ஆகும். ஸோ அதாவது உருவாகிறதுனா கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்கள் உடம்புல கிரியேட் ஆகிறதுக்கே உங்களுக்கு வந்து 2 weeks எடுத்துக்கும். ஸோ அந்த ஹார்மோன் அதிகமாகிறதுக்கு பார்த்தா இன்னும் few days உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு பீரியட் டேட் 2 days தள்ளி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கு, 1 weekலேயே உங்கள் உடம்புல ஹார்மோன் உருவாயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிட்டில் வந்து 2 days காட்டிடும். பட் உங்களுக்கு ஓவலேஷன் வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழித்து தான் உங்களுக்கு வந்து HCG ஹார்மோன் உருவாயிருக்குன்னா அப்போ உங்களுக்கு 32-33 நாள் ஆகும் உங்களோட கிட்டில் வந்து உங்கள் ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக காட்டுறதுக்கு. ஸோ அப்போ 2-3 days லேட் ஆகும். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டில் இருக்கிற யூரினில் நம்ம செக் பண்ணுறோம்ல, அந்த யூரினில் வந்து HCG இருந்தால் கூட அந்த கிட்டனால டிடெக்ட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் நிறைய HCG ஹார்மோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா டார்க்கா காட்டும். ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைன் வந்து டல்லா காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னென்சியில் இருப்பாங்க. 32-33 days அவங்க வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்பவே அவங்களுக்கு ப்ரெக்னென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி என்ன பண்ணுவாங்க, 32-33 days அவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யூரின்ல ரொம்ப HCG லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த கிட்ட என்ன பண்ணும், HCG இருக்குது பட் போதுமான அளவு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக கோடு காட்டும். அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா குழப்பம் வந்துடும். ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா, ஸோ லைன் இல்லாட்டினா நெகட்டிவ்னு விட்டுருவாங்க, 2 லைன் டார்க்காக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், பட் இந்த மாதிரி டல்லாக வந்துருச்சு, 1 லைன் வந்து ரொம்ப மங்களாக இருக்குன்னா அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமானும் தெரியாது, ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனாலும் தெரியாது, அவங்களுக்கு அடுத்த ஒரு க்வெஸ்சன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெகுலராக வருது, உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நல்லா நடந்திருக்கு, அப்போது நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்கீங்க, எல்லாம்
எல்லாத்துலேயுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 35 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டான் டான் எனக்கு 30 days பீரியட் வந்துடுது அப்படின்னா கூட 32 days நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் கட்ட வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் கூட, ஏன்னா 2 நாள் தான் தள்ளி போயிருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும் ப்ரெக்னென்சி, HCG லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போம்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவ் காட்டும், இல்லைனா கோடு வந்து ரொம்ப லைட்டாக காட்டும். ஸோ அது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ எப்பயுமே டோட்டலாக 5 days தள்ளி போகுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா பீரியட் தள்ளி போகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ரெகுலராக வர்றவங்களுக்கு கூட 2-3 நாட்கள் வந்து சடனாக பீரியட் தள்ளி போகும், பட் அவங்க பீரியட் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 2-3 நாள் தள்ளி போனால் ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதாவது பேபிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி 2-3 நாள் தள்ளி போனால் அவங்களுக்கு மேபி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஒரு 2 நாளில் என்ன பண்ணுவாங்க, ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துருவாங்க. மேபி அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு கஷ்டம். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க போகிறோம்னாலே ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேபி பீரியட் 2-3 நாளில் கிட்டில் செக் பண்ணி நெகட்டிவ்னு காட்டிச்சுன்னா ஸோ ஹஸ்பண்டுக்கும் கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி குழப்பம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு 35 days வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடந்திருக்கு, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக இப்போ வந்திருக்கீங்க, உங்களுக்கு 1 weekly HCG ஹார்மோன் உருவாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 30-32 நாளிலே தாராளமாக உங்களுக்கு டபுள் லைன் நல்லா டார்க்காக காட்டிடும். பட் இருந்தால் கூட நீங்கள் 32 நாள் பார்க்கும்போது உங்களுக்கு மங்களாவோ இல்லை நெகட்டிவாகவோ காட்டிடுச்சுன்னா அது தேவையில்லாத ஒரு டென்ஷன். ஸோ ஒரு 5 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம். இதே இது இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் 40-45 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இர்ரெகுலராக இருக்கவங்க எத்தனை டேஸில் செக் பண்ணணும், அந்த டேஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத உங்களோட அந்த வீடியோட எண்டில் நான் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு இர்ரெகுலர் இருக்கவங்கனா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக புரியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப